கோலி டாக் கோலிவுட் நியூஸ் எந்திரன் ரெண்டுல எமி ஜாக்சனா, ஆச்சரியத்துல கோலிவுட். தீபிகாவா இல்ல கேத்ரீனாவான்னு கோலிவுட் தொடங்கி பாலிவுட் வரைக்கும் எந்திரன் ரெண்டு படத்தோட ஹீரோயின் பத்தி பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்க யாருமே இல்ல. சங்கரோட எந்திரன் ரெண்டுல மீண்டும் அவரோட அபிமான நாயகி எமி ஜாக்சன் தான் நாயகின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. உலக அளவில் நாயகி தேடினவங்க கடைசியில் எமி ஜாக்சனை ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்களான்னு மொத்த கோலிவுட்டினரும் இப்போ ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. ஐ படத்தில் எமியோட நடிப்பு சங்கரை கவர்ந்ததுனால இந்த படத்துலேயும் அவங்களையே ஹீரோயின் ஆகிட்டார்னு சொல்கிறாங்க. விரைவில் நாயகி பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எந்திரன் ரெண்டு படக்குழுவினர் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக அமீர்கான் தொடங்கி விக்ரம் வரைக்கும் பலரோட பெயரும் வில்லனாக நடிக்க பரிசீலிக்கப்பட்டது. ஹீரோயின் தேர்வில் பாலிவுட்டை விட்டு ஹாலிவுட்டுக்கு வந்த சங்கர் வில்லன் தேர்வில் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. ஆமாம், இப்போ எந்திரன் ரெண்டில் வில்லனாக நடிக்க ஹாலிவுட் நடிகர் அர்னால்டு கிட்ட சங்கர் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காரு.